ஷில்பா அஞ்சலி நான் சொன்னல்ல சின்னதாக ஒரு கிச்சன் செட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அது இந்த கிச்சன் செட்டு தான் ஈரோ உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்ல நிறைய பொருள்லாம் இல்லை ஆனால் அந்த கேஸும் காண்டியே வாங்கணும் தெரியுமா ஏன்னா இது பார்க்க அழகாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த சிலிண்டரில் அழகாக ஒரு வயர் மாதிரி வந்துச்சு அது பார்க்க செமையாக இருக்கும் ஹே ஆயிஷா ஆனால் இதில் நிறைய திங்ஸே இல்லையே கொஞ்சம் தானே இருக்குது இதை வச்சு விளையாடுறதுக்கு போதுமா உனக்கு அஞ்சலி அதான் ஏற்கனவே எங்கிட்ட நிறைய சொப்பு சாமான் இருக்குல்ல நிறைய நான் சிட்டுகளை அதனால தான் நான் வாங்கலையே என்கிட்ட இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு அதிலே வச்சு விளாடலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் எங்கிட்ட இருக்கிற சொப்பு சாமான்லேயே கேஸ் வச்ச மாதிரி தான் ஒழுங்காக இல்லை எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி சில்வரில் பார்க்குறதுக்கு சில்வர் மாடலில் இருக்கிற மாதிரி வாங்கினேன்னே இப்போ சூப்பராக இருக்குல்ல இதில் ஒரு தவா அதுக்கப்புறம் ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு நான்ஸ்டிக் தவா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேஸு கேஸும் அதுக்கப்புறம் சிலிண்டரும் ரெண்டு

போயிச்சு டிஃப்ரெண்டாக விளாடலாமா டிஃப்ரெண்டான எப்படி லில்லி விளாட்றது நம்ம எப்பவுமே சொப்பு சாமான் கீழே வச்சு தான் விளாடுவோம் அதான் ஜாலியாக இருக்கும் டிஃப்ரெண்டாக விளாட்றதுனா கிச்சனில் வச்சு விளாடணும் கிச்சனே நம்மகிட்ட இல்லை எந்த கிச்சன் வச்சு விளாட முடியுமா அதனால கீழே வச்சு தான் விளாடணும் ஆயிஷா செம்ம ஐடியா கிச்சன் வச்சு விளாண்டா கூட ஜாலியாக தான் இருக்கும் பேசாமல் கிச்சன் வச்சு விளாடலாம் ஆனால் கிச்சன்லாம் கடையில் ஃபுல் செட்டு வாங்குறது இருந்தால் ரேட் அதிகமாக வரும் ஹே பசங்களா பேசாமல் நம்மளே கிச்சன் செஞ்சு விளாண்டா என்ன எங்கிட்ட ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது அதில் ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம் தான் வச்சுருந்தேன் அதில் உங்களுக்கு கிச்சன் மாதிரி நானே ரெடி பண்ணி கொடுத்துறவா செம்மியா நீங்க பசங்களா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற சொப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க நான் போயிட்டு எங்கிட்ட இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே பசங்களா நான் எங்ககிட்ட இருக்க கார்ட்போர்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கார்ட்போர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளா சூப்பராக ஒரு கிச்சன் செஞ்சு தரேன் ரேலாம் நம்ம வீட்டில் உட்காந்து கிச்சனில் நின்று சமைப்பாங்கல்ல அம்மாலாம் அந்த மாதிரி ஒரு கிச்சன் மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேவா வெறும் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி மட்டும் இந்த கிச்சன் செட் நம்ம செஞ்சு விளாடலாம் ஓகே சரி சரி ஓகே கார்ட்போர்ட் மட்டும் இருக்கணும் அதுக்கப்புறம்

அடிக்கிறதுக்கு இடம் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி இந்த மாதிரிலாம் சொப்பஜாமல் இருக்கும்ல அதெல்லாம் அடிக்க வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சூப்பராக செஞ்சுட்டாங்க மயக்கா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏதாவது ஒட்டணும்னா சொல்லுங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா சொல்லுங்கள் மயக்கா நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் சரி சரி ஐஷா நீ கேட்ட மாதிரி ஃபுல்லாகவே நான் செஞ்சு தந்துடுறேன் நான் ஏதாவது ஹெல்ப்னா கேட்குறேன் எனக்கு சொல்லுங்கள் சரியா ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டு சென்டரில் இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணிவிட்டு கீழே ஒட்டிட்டேன் பாரு அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதுக்கு நடுவில் ஷெல்ஃப் மாதிரி வைக்கிறதுக்காக நடுவில் ஒரு கார்ட்போர்ட் பீஸை ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிடுவோம் இப்படி மேலே ஊட்டிட்டதுக்கு அப்புறம் மேலே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கேஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு கீழே ஒன்று ஒட்டணும் அதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அழகாக இருக்கும் அதனால இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை கீழே இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஓகேவா அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து நடுவில் ஒட்டியாச்சு அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து கீழே ஒட்டிக்கலாம் ஏன்னா கீழேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் இரு கீழேயும் இதை வச்சு ஒட்டி முடிச்சாச்சு மேலே இருங்க நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன் இந்த இடத்துல ஜிங்க் ஆ சரி ஓகே லில்லி நீ கேட்ட மாதிரி அந்த இடத்துலேயே ஜிங்க் வச்சு கொடுக்குறேன் ஜிங்குக்காக ஏற்கனவே ஒரு கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் அதை எடுத்து நீ கேட்டல்ல அந்த இடத்துலையே ஜிங்குக்கு கட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணி தந்துடுறேன் ஓகேவா அப்புறம் ஜிங்குக்கு பைப் மாதிரி வச்சு அழகாக இருக்கும்ல அதனால் ஒரு ஸ்ட்ரா பீஸ் எடுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி உனக்கு பைப் மாதிரி செட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ பாரு இன்னொரு சின்ன ஸ்ட்ரா பீஸ் எடுத்து கீழே இன்னொன்று ஜாயின் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாரு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு மேலே தடுத்து இது மாதிரி போட்டுடலாம் அடுத்தது சைடில் தண்ணி கேனெலாம் எதாவது வைக்கிறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் காலியாக இருக்குல்ல அதனால அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால கார்ட்போர்டே இப்படி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இந்த சைடு ஓட்டி கொடுத்துட்றேன் ஓகே மயாக்கா நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க மாயாக்கா எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படியே பின்னாடியும் ஒரு கார்ட்போர்டை ஜாயின்ட் கொடுத்துருங்க இப்படி பண்ணால் தான் அழகாக இருக்கும் ஓகே மாயக்கா நீங்கள் செம்மையாக பண்ணிட்டீங்க அம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க மாயாக்கா ஹே பசங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜிங்குக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஓட்டிட்டு இந்த மாதிரி பின்னு மாதிரி இருந்தது அந்த பின்னை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அது இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளக்க வச்சு ஒட்டி விட்ருவோம் இந்த மாதிரி ஒட்டி நம்ம ஸ்பூன்ஸு சின்ன சின்ன தவாலாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஜிங்க்கில் கழுவிட்டு அப்படியே மாட்டிக்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் ஓகே பசங்களா அவ்வளோதான் சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஐஷா இப்போ உங்ககிட்ட நிறைய கிச்சன் செட் இருக்குதுன்னு சொன்னல அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வச்சுக்கோ மயக்கா எல்லாமே சூப்பரா இருக்கு மயக்கா ஆனா சிலிண்டர் இருக்குல்ல சிலிண்டர் எங்க வைக்கிறது மயக்கா அச்சுச்சோ ஆமாம்ல நான் அதை மறந்தே போயிட்டேன் சரி வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிங்குக்கு கீழே நம்ம சிலிண்டர் வச்சுக்கலாம் அதனால அந்த இடத்துல உனக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு வந்து அடிக்கிக்கோ ஐயா சூப்பர் மேக்கா இருங்க நான் ஒன்று ஒன்று அடுக்கிறேன் செம்ம ஜாலி செம்மையாக இன்னைக்கு சூப்பராக என்கிட்ட இருக்கிற எல்லா சப்பு சம்மனையும் அடிக்கி செம்மையாக விளையாட போகிறேன் எப்பவுமே கீழே வச்சு தான் விளையாடுவோம் இப்போ அழகா மயக்க செஞ்சது இது கார்ட்போர்ட் கிச்சன்லேயே நாங்கள் செம்மையாக வச்சு விளையாட போகிறோம்ப்பா ஓகே மாயக்கா இங்கே பற்றி இப்போ நான் புதுசாக வாங்கினாலே கிச்சன் செட்டே அதில் தான் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரும் சேர்ந்தே வந்துச்சு அதில் வயர் வந்துச்சு அழகாக இருக்குது நான் எல்லா சப்பு சம்மனையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக அடிக்க வச்சிடறேன் இன்னைக்கு கிச்சன்ல எவ்வளவு சாமா அடிக்க முடியுமோ அவ்வளவு சாமா அடக்கி வச்சி அதுக்கு அப்புறம் ஜாலியா விளையாடலாம் மைக்கா இன்னைக்கு நீங்களே எங்க கூடவே இருந்து இந்த கிச்சன் செட்ல விளையாடுங்க ஜாலியா இருக்கும் இருங்க இதெல்லாம் நீங்க அழகா மாட்டி வச்சிரு மாட்டி வச்சிருக்கிறதுக்காக ஹூக்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கீங்க அதுலயே வச்சிக்கிறேன் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தண்ணிக்கு என்ன எடுத்து இங்க கிட்ட அடிக்கிறேன் ஹாய் கே கேக்குறீங்க நான் அடிக்குறேன் எனக்கு ஆசையா இருக்கு நாளை கொஞ்சம் இடம் அங்க வந்து மைக்ரோவேவ் அனியோ கிரைண்டரியோ அப்புறம் கேஸ்க்கு நான் அதுலயே வச்சிப்போம் அடிக்கடி காய் சீரை யூஸ் ஆகும் ஓகே கீழே ஜாம் அடிக்காச்சு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே காய்கறி எல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாத்தையும் கீழே வச்சிடலாம் அப்புறம் பழங்கள் எல்லாம் இன்னொரு கூடையில் போட்டு வச்சிருக்கேன் அதையும் அது பார்க்கறதுல இங்கே வச்சிடலாம் ஓகே அப்போ இந்த இடத்துல என்ன வைக்கிறது லில்லி ஒரு நிமிஷம் இரு மிக்சி கண்டிப்பாக தேவைப்படும் வீட்டுக்கு அதனால கேஸ்க்கு மேலே ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்துல நம்ம மிக்சியே வச்சுக்கலாம் கீழே வந்துட்டு ஒரு குடம் வச்சிருக்கேன் அப்புறம் பக்கத்தில் அருவமனை இருந்ததில் அதை எடுத்து வச்சுருக்கேன் வா வா நீ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது நியூ லில்லியும் சேர்ந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆமா ஆமா செமையா இருக்கு நல்ல வேலை மாயா உடனே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க நாங்க கூட இப்போ புது கிச்சன் கட்டி முடிச்சாச்சு சீக்கிரமாக பால் காய்ச்சிடுவோம் ஃபஸ்ட்டு கிச்சனில் உள்ள வந்தோடன பால் தான் காய்ச்சணும் அதனால பால் காய்ச்சிடலாம் எல்லாருமே இங்கே உட்காருங்க அஞ்சலி ஷில்பா ஆயிஷா லில்லி எல்லாருமே இங்கே உட்காந்துருங்க நான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா ஓகே நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம பால் சட்டி வச்சிடலாம் அப்புறம் பால் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பாலை போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே பால் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஓகேவா ம் சூப்பரா இருக்கு இந்த கிச்சன்ல நின்று சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு தெரியுமா நீங்க சமைக்கிறது பார்த்தா எங்களுக்கே செம்ம ஆசையா இருக்கு தெரியுமா ஒரு வீடு மாதிரி அந்த வீடு அச்சோ அச்சோ எனக்கும் அப்படி தான் இருக்கா ஐஷா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கிச்சன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனா கூட நம்ம செஞ்சுருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற சொப்புக்கு இது அழகாக இருந்தது அதனால தான் இந்த சைஸில் என்கிட்ட இருந்த காட்போர்ட்லேயே உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஐஷா அதுவே போதும் நீங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேக்கான எல்லாருமே ஜாலியாக விளாடுவோம் இதில் தெரியுமா சரி சரி புது கிச்சனில் பால் பொங்குற வரைக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் தட்டை எடுத்து கீழெல்லாம் ஃப்ரூட்ஸு எல்லாம் இருக்குல்ல அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து பசங்களுக்குலாம் கொடுக்குறேன் சரிங்களா சரி சரி வாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிடுவோம் வாழைப்பழம் எடுத்துக்கிடுவோம் அப்புறம் திராட்சை எடுத்துக்குருவோம் திராட்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி அஞ்சலி இந்த வா நீ உனக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல நீ ஆப்பிள் சாப்பிடு அப்புறம் ஷில்பா உனக்கு வந்து வாழைப்பழம் தான் பிடிக்கும் ஏ ஆயிஷா இந்த கிச்சன்லாம் வச்சுட்டு கீழே உட்காந்து விளாடும் போது ரியலாக ஒரு கிச்சனில் இருந்து விளையாடுற மாதிரி இருக்கு ஆயிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆயிஷா ஆமா எனக்கு ரொம்ப நானே ஹே பசங்களா பால் கொதிச்சிருச்சு இருங்க அவங்க எல்லாருக்கும் பால் எடுத்துட்டு வரேன் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஐஷா இந்த கிளாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்பப்போ விளையாடும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அழகா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கு ஓகே இப்போ எல்லாத்துலேயும் பால் ஊற்றிருக்கேன் சக்கரம் அதிலே போட்டிருக்கேன் பக்கத்துல வந்துட்டு டீ தூள் இருக்கு காஃபி தூள் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க ஓகேவா மழைக்காயங்க எல்லாருக்குமே பால் தான் மாய்க்கா பிடிக்குமே லில்லிக்கும் பால் தான் பிடிக்கும் அஞ்சலிக்கும் பால் தான் பிடிக்கும் ஷில்பாவும் பால் தான் குடிப்பா அதனால அவங்க எல்லாம் காப்பியும் வேணாம் டீயும் ஏன்னா புது நம்ம அதனால தான் குடிக்கணுமே ஜாலியா இருக்கு கிச்சனை வச்சு விளாட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பெருசாக சமைச்சு விளாடணும் மயக்கா இந்த கிச்சனை வச்சு வேற லெவலில் விளாடணும் சரியா மயக்கா நீங்களே இருக்க மயக்கா விளாடுவோம் அதுக்கு என்ன ஐஷா கண்டிப்பாக விளாண்டுருவோம் கிச்சனே செஞ்சு முடிச்சாச்சு ஃபுல்லாக சமைச்சு வேற லெவலில் விளாடலாம் ஓகேவா இந்த கிச்சன் பார்க்க நல்லா இருக்கு அதனால நானும் உங்க கூடவே இருக்கேன் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு விளாடலாம் ஓகே